டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமான உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த 2023 வருஷத்தை பொறுத்தளவுக்கு பேசிவா அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது அப்படின்றதுனால ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த மட்டுமே பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நிறைய விஷயத்த அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அதில் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு அதிகமாக இருக்கா வளர்ந்து வந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்தாகணும். மூன்றாவதா இபிஎஸ் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னா அந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் முக்கியம். ஸோ அதனால நாம இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு 5 முக்கியமான கம்பெனிஸ்லையுமே டிவிடெண்ட் ஈல் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய இபிஎஸ் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா, நெட் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டாக இந்த 5 கம்பெனிஸ்க்கும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக எஜுகேஷன் வீடியோவாக தான் அமையப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. சோ நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் கம்பெனி வேதாந்தா அப்படின்றது இப்போ நான் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் 308 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் மட்டும் 26.3% வரைக்கும் இருக்கு. ரெண்டாவதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கம்பெனியை பேஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மார்ச் மாதம் 2021 வருஷத்தை பொறுத்தளவுக்கு 15,032 அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் கவுண்ட் மட்டும் சொல்றேன். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ 15,032 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் 2022 வருஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த 15,000 23,710 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு வேதாந்தா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிமா தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தபடியாக இதே கம்பெனிக்கு இபிஎஸ் ருபீஸ் வேல்யூவில் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 2021 31.21 இருந்துட்டு இருக்குது. மார்ச் மாதம் 2022 வருஷத்தை பொறுத்தளவுக்கு 50 ருபீஸ் ஆயிருக்குது. ஸோ 31 ஆயிருக்குன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு நல்லா க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இவங்க 26.3% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல் தர்றாங்க. இவங்களுடைய ஷேர் ப்ரைஸுமே 308 இருக்குன்னா என்னையை பொறுத்தளவுக்கு இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நான் பெட்டரான கம்பெனி தான் அப்படின்னு சொல்லுவேன் ஃபார் டிவிடெண்ட் இன்கமுக்காக. அண்ட் அடுத்ததாக சொல்ல போற 4 கம்பெனிஸ்க்குமே இபிஎஸ் அப்படின்றதும் நெட் ப்ராஃபிட் அப்படின்ற கம்பாரிசனும் மார்ச் மாதம் 2021 மார்ச் மாதம் 2022 அப்படின்ற மாதிரி தான் அமைய போகுது. ஸோ அதனால இப்போ நம்ம கவுண்டை மட்டும் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த 1 by 1 பார்த்துக்கிட்டே வருவோம். ரெண்டாவது கம்பெனி ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் அப்படின்றது இப்போ நான் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் 1,296 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 10.5% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 336 இருந்துகிட்டு 6,104 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் இபிஎஸ் வேல்யூ அப்படின்றதும் 80 கிட்ட இருந்துட்டு 1,460 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம்னா பெட்டராக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இயர் பை இயராக. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜுமே 10.5% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பெட்டர் தான். மூணாவது கம்பெனி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்றது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் 79 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 10.6% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது 21,762 இருந்துக்கிட்டு 25,727 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இபிஎஸ்மே 15.32 17.78 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கம்பெனியுமே பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாலாவது கம்பெனி NMDC அப்படின்றது இப்போ நான் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் 118 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 12.5% கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்றதும் 6,253 இருந்துகிட்டு 9,398 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இபிஎஸ் வேல்யூமே 21.34 இருந்துகிட்டு 32.07 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ பெட்டர் க்ரோத்தை காமிச்சுட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு மீடியமாக கொடுத்துட்டு இருக்காங்க 12.5% வரைக்கும். அட் லாஸ்ட் 5வது கம்பெனி கோல் இந்தியா அப்படின்றது
இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் 220 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் பெர்சன்டேஜ் 9.22% இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கம்பெனியுமே 26, 10, 12 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கோல் இந்தியா பொறுத்த அளவுக்கு 9.22% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 12,702 இருந்து 17,378 வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இபிஎஸ் வேல்யூமே 20.61 இருந்துகிட்டு 28.17 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பார்த்த இந்த 5 கம்பெனிஸுடைய நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸ் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2022 நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் இந்த 5 கம்பெனிஸ்லையுமே மோஸ்ட்லி நம்பிட்டு இருக்காங்க, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் த டிவிடெண்டுக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாமே ஸ்கிரீன் உங்களுக்கு கம்பெனி நேம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே நீங்களே அனாலிசிஸ் பண்ண முடியும். இல்லப்பா, இந்த 5 கம்பெனியை தவிர்த்துட்டு எனக்கு ஒரு கம்பெனி தெரியும், அது குரோத் இருக்கா இல்லையான்னு பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன் டாட் இன் சைட் குள்ள போயிட்டு கம்பெனி நேம போட்டு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதைய